ஒவ்வொரு ரமலான் மாதமும் சஹர் நேரத்தில் தொலைக்காட்சி வழியாக நம்ம ஒரு மணி நேர நிகழ்ச்சியை நீண்ட நெடுங்காலமாக நடத்தி வருகிறோம். இந்த சஹர் நேரத்தில் நடத்துவதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், அந்த நேரத்தில் மக்கள் விழித்து ஆர்வமுடன் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு நேரத்தை ஒதுக்குகிறார்கள் என்பதை அறிந்து அவர்கள் பயன்பெறட்டுமே என்பதற்காக இந்த நிகழ்ச்சியை நம்ம நடத்தி வருகிறோம். ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி நடத்துவதாக இருந்தால் அனைத்து டிஷ்லையும் வரக்கூடியதாக இருக்க வேண்டும், அரசு கேபிள்லையும் அது வர வேண்டும், ஒவ்வொருவருக்கும் அது தெரிய வேண்டும், ஒவ்வொரு நாட்டிலையும் அது வந்து பார்ப்பதற்கு வசதி இருக்க வேண்டும் என்ற வகையில் அந்த நிகழ்ச்சியை நடத்துவதாக இருந்தால் ஒரு மாதத்திற்கு அந்த 30 நாளைக்கும் 600,000 ரூபாய் அவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டியிருக்கிறது. குறைவாக 100,000 2,000,000 என்கிற அளவுலையும் சில தொலைக்காட்சிகளில் நேரம் தருவார்கள். அது வந்து அரசு கேபிளில் வரும், மற்ற டிஷ்லாம் வராது, பல நாடுகளில் தெரியாது. அதுலேயும் கடைசியில் கொண்டே போட்டிருப்பார்கள், ரொம்ப தெளிவற்ற ஒரு நிலையில் இருக்கும். அதையெல்லாம் கருத்தில் கொண்டு நல்ல எல்லோரும் பார்க்கக்கூடிய வகையில் ஒரு சேனல் நடத்துவதாக இருந்தால், இந்த இரவு நேரமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அது பிரேம் டைம் கிடையாது. அதனால் ஒரு 600,000 ரூபாய்க்கு அவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு கொடுக்க வேண்டும். தயாரிக்கிற செலவு என்ற வகையில் ஒரு 1,5,000 ரூபாய் அளவுக்கு செலவாகும். அப்போ இந்த நிதியை கடந்த காலங்களில் எல்லாம் விளம்பரங்கள் மூலமாக பெற்று நம்ம நடத்தினோம். அதில் ரொம்ப கடினமாக முயற்சிக்க வேண்டியிருக்கிறது. அது போதுமான விளம்பரம் வராத நிலைமையும் ஏற்பட்டு விடுகிறது. அதனால் இந்த ஆண்டு இந்த நிகழ்ச்சியை டிவியில் நடத்துவதாக இருந்தால், சஹர் நேரத்தில் ஒளிபரப்புவதாக இருந்தால், இதற்காக வெறும் நன்கொடைகளை மாத்திரம், உங்களுடைய நன்கொடைகள் மாத்திரம் கிடைத்தால் அதை வந்து இன்ஷா அல்லாஹ் அதை தொலைக்காட்சி நடத்துவோம். அது கிடைக்கல என்று சொன்னால் நம்ம யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்கிலையும் நம்ம நடத்தி கொள்வோம். அதில் உள்ள மக்கள் குறைந்தளவு பார்வையாளர் தான் அதில் வருவாங்க, இருந்தாலும் அதுதான் செய்ய முடியும் என்ற காரணத்தினால நம்ம டாக்டர் அபு தாகிர் அவர்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை உங்களுக்கு சொல்கிறோம். 8610208576 86 10 20 85 76, இது டாக்டர் அபு தாகிர் அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரு. இந்த நம்பருக்கு வந்து நாங்கள் அந்த தொலைக்காட்சிக்காக நாங்கள் நிதி தருகிறோம் என்று வாக்குறுதி மட்டும், பணத்தை அனுப்ப வேண்டியதில்லை, இவ்வளவு தருகிறோம் என்று நீங்கள் தெரிவித்தால் அந்த போதுமான நிதி திரண்டால் அதை உங்களோட நிதியை பெற்றுக்கொள்வோம். யாரெல்லாம் பணம் அனுப்புனார்களோ அவங்களுக்கு அந்த கணக்குகளை இணைஞ்சிருவோம், ஒவ்வொருத்தரும் தந்தது எவ்வளோ என்கிற விவரத்தை அவங்களுக்கு தெரிவிச்சிருவோம். அந்த போதுமான நிதி வரலை என்று சொன்னால் உங்களுக்கு தகவலை தெரிவித்துட்டு இன்ஷால நம்ம என்ன செய்வோம், ஏன்னா மக்கள் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, விரும்பி நீங்கள் நன்கொடை தந்தால் தான் நடத்த முடியுமே தவிர, இதுக்காக ஒருத்தரையாக போய் கேட்குற அளவுக்கு இந்த லாக்டவுன் இந்த காரணத்தினால மக்கள் ஒரு சிரம தசையில் இருக்கிற காரணத்தினால்தான் இந்த அறிவிப்பு. அதாவது இந்த நம்பருக்கு 10ஆம் தேதிக்குள்ளே, அடுத்த மாதம் இன்றைக்கி 20ஆ 20, 10ஆம் தேதிக்குள்ளே இந்த 20 நாளுக்குள்ளே நான் இவ்வளவு தருகிறேன் இவ்வளவு தருகிறேன் நீங்கள் சொல்லி அந்த தொகை இந்த 6+1 7,5,000 ரூபாய் அளவுக்கு வாக்குறுதிகள் கிடைத்தால் நம்ம என்ன செய்யணும்னா, முன்னாடி அது கேட்குறோம் என்று கேட்டால் புக் பண்ணி வைக்கணும். தொலைக்காட்சி வந்து ரமலானுக்கு முதல் நாள் போய் புக் பண்ண முடியாது, முன்னாடி அது உறுதியானால்தான் அவங்கள்ட்ட போய் என்ன செய்யணும், அந்த நேரத்தை எங்களுக்கு வேணும் என்று அது அட்வான்ஸை கொடுத்து நிறுத்தி வைக்கணும். அப்படிங்கிற காரணத்தினால இந்த 10ஆம் தேதிக்குள்ளே நாங்கள் என்னென்ன இவ்வளோ ரூபா தருகிறோம் என்று யார் யார் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தெரிவிக்கிறீர்களோ அந்த தொகை வந்துவிட்டது என்று சொன்னால் உங்கள்கிட்ட அந்த நிதியை கேட்போம், வரலன்னு சொன்னால் உங்களுக்கு தகவலை தெரிவிச்சுருவோம். அந்த நிதியை கேட்கும் பொழுது அந்த மொத்த செலவு, ரமலானில் வந்த மொத்த வரவு எவ்வளோ, மொத்த செலவு எவ்வளோ என்பதை அந்த நிதி அளித்த அனைவருக்கும் தெரிவிச்சுருவோம். ஏன்னா நீங்கள் நிறைய வாங்கியிருப்பாங்களோ, 7 சொல்லி 10 வந்திருக்குமோ, இப்படியான ஒரு சந்தேகங்கள் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி நிதி அளித்தவர்களுக்கு தெரிஞ்சால் போதும், நிதி அளித்த அனைவருக்கும் அந்த விவரத்தை தெரிவிச்சுருவோம். இது சஹர் நேரத்து எதுக்காண்ட நிறைய பேர் பயன்பெறுவாங்க. இதில் நன்மை என்னென்று கேட்டால், நம்ம ஃபேஸ்புக்கிலையும் யூடியூப்லேயும் பார்ப்பதை விட
பல பல மடங்கு மக்கள் என்ன செய்வாங்க, கிராமங்களில் வெளிநாடுகள் எல்லா பகுதியிலையும் என்ன செய்வாங்க, இதை பார்ப்பார்கள். மார்க்க சம்பந்தமான 30 நாளைக்கு தொடர்ச்சியாக அவங்க பார்த்து அதில் ஒருத்தர் ரெண்டு பேர் நேர்வழி பெற்றாங்கன்னு சொன்னால் அதனுடைய நன்மை உங்களுக்கு கிடைக்கும். நல்ல காரியத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பணி என்ற வகையில் இதெல்லாம் வந்து நிரந்தரமான நன்மைக்கு உரியது என்று கருதக்கூடியவர்கள் அந்த உதவிகளை செய்யலாம். இல்லைன்னு சொன்னால் அது 10ஆம் தேதிக்குள்ளே வரலன்னு சொன்னால் நம்ம டிவி ப்ரோக்ராமை விட்டுவிட்டு யூடியூப்லேயும் அந்த ஃபேஸ்புக்கில் இன்ஷா அல்லாஹ் ரமலான் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். தெரிவித்துக் கொள்கிறோம்.